Hi friends, welcome to Nanjil Cafe. Bats na yaarukku dhaan pidikadhu ellarkume pidikum. Inniki nama video la enna paakaporom appadina enga veetla naanga valakkoodiya love bats ayum finches ayum na naan ungalku kaamikka poren. Morning எழுந்திருக்கும்போது இந்த லவ் பேட்ஸோட சத்தத்தை கேட்கும்போது ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். சோ அந்த சத்தத்தோட நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். க்கும் லவ் பேட்ஸ்க்கும் நாங்க என்ன சாப்பிட குடுக்குறோம் அப்படிங்கறத காமிச்சிடுறேன். தென தான் நாங்க கொடுப்போம். அதுக்கு அப்புறமா கனவானாக்கு நல்லா சாப்பிடும், அதனால அதுவும் இருக்கு. பிஞ்சர்ஸ் வந்து கூடு கட்டி தான் முட்டை போடும், அதனால அதுக்கு தேங்காய் சவுரி எடுத்து வச்சிருக்கோம். கீரை கொடுப்போம், கீரை கொடுத்தா நோய் எதுவும் வராது, கீரை துளசி எல்லாம் கொடுத்தா. அப்புறமா கொண்டைக்கட்டி கடலையை நைட்டு ஊற வச்சு காலையில கொடுப்போம், அதையும் அது நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறமா சூரியகாந்தி வித்து இருக்குல்ல, அதுவுமே நாங்க கொடுப்போம், நல்லா சாப்பிடும். இப்போ அது எப்படி சாப்பிடுது அப்படின்றதையும் பார்க்கலாம். பாருங்க, இப்போ சூரியகாந்தி வித்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. லவ் பேர்ட்ஸ் நிறைய சாப்பிடும், ஆனால் பிஞ்சர்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடவே சாப்பிடாது, கம்மியாக தான் சாப்பிடும். கண்டிப்பாக டெய்லி தண்ணி மாற்றிடணும். பிஞ்சர்ஸ்க்கும் சரிதான், லவ் பேர்ட்ஸ்க்கும் சரிதான். டெய்லி தண்ணி மாற்றி ஃபுட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து தென இருந்துகிட்டே இருக்கணும், கம்மியாயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு சாப்பிட எல்லாமே கிடைக்கிது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அது தைரியமாக முட்டை போடும். அதுக்கப்புறமா நம்ம பிஞ்சர்ஸ் லவ் பேர்ட்ஸ் இது வச்சுருக்க இடத்துலலாம் பல்லி வராமல் பார்க்கணும். ஏன்னா பல்லியை பார்த்துருச்சு அப்படின்னா அதோட முட்டையை அதுவே கீழே எடுத்து போடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிஞ்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் பல்லியை பார்த்துச்சுன்னா முட்டையை கீழே தட்டி விட்டுரும். லவ் பேர்ட்ஸ் ஜோடி சேர்ந்துருச்சு அப்படின்னா கூட்டுக்குள்ளே அதுவே போயிடும். அதாவது ஏதாவது ஒரு பானையை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும், எல்லா பானைக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு பானையை லவ் பேர்ட்ஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிருந்து முட்டை போடும். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அந்த மாதிரி தான் போடும். மொத்தமாக 7 முட்டை வரைக்கும் லவ் பேர்ட்ஸ் போடும். ஆனால் லாஸ்ட் முட்டை வந்து 14வது நாள் தான் பொரிக்கும், முட்டை பொரிஞ்சதுக்கு அப்புறமா. ஏதாவது ஒரு முட்டை நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லவ் பேர்ட்ஸே அதை வந்து கீழே தள்ளி விட்டுடும். முட்டை பொரிச்சு குட்டி லவ் பேர்ட்ஸ் வரும்ல, அதுக்கு அப்புறமா தாய்க்குருவி தான் குட்டி லவ் பேர்ட்க்கு வந்து சோறு ஊட்டும். அதாவது தினையை கொண்டு போய் வாயால் அதுக்கு கொடுக்கும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, இதுலேயுமே நிறைய இடத்துல நான் காமிக்கிறேன். தாய்க்குருவி முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அது வந்து கூட்டை விட்டு வெளியிலே வராது. முட்டை போடுற டைமில் ஃபுல்லாகவே அந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதாவது பானைக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சே சீக்கிரமாக இது முட்டை போட போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். லவ் பேர்ட்ஸ் வந்து கீரை நிறைய சாப்பிடும், அதனால நோய் வராமல் இருக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு கீரை, பச்சளை, அதாவது நவர பச்சளை இருக்குல்ல அது, கேரட், துளசி, இந்த மாதிரி எது போட்டாலுமே லவ் பேர்ட்ஸ் சாப்பிடும். பிஞ்சர்ஸ் வந்து அதிகமாக இதெல்லாம் சாப்பிடாது, துளசி அப்பப்போ தான் சாப்பிடும். ஆனால் லவ் பேர்ட்ஸ் வந்து பச்சளை, துளசி இதெல்லாம் நல்லாவே சாப்பிடும். அதனால அடிக்கடி கீரை, பச்சளை, துளசி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பேட்ச் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் வளர்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நாஞ்சில் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பாய்.